நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். செவ்வாயும் சந்திரனும் நீச்ச பரிவர்த்தனை. செவ்வாயும் சந்திரனும் நீச்ச பரிவர்த்தனை. சந்திரன் கூடுதலாக வர்க்கோத்தமம், ரிஷப லக்னம். எப்படி பலன் இருக்கும்? ஜோதிடம் என்பது கோடிக்கணக்கான ஒரு காம்பினேஷன்கள் கொண்டது. எந்த ஒரு இடத்திலும் இந்த கிரகம் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இல்லவே இல்லை. அடிப்படை நிலையில் ஒன்றை கற்றுக்கொள்ளும் பொழுது தனித்தனியாக ஒரு கிரகம் இந்த வீட்டில் இருந்தால் இப்படி, இந்த வீட்டில் இருந்தால் இப்படி, இந்த வீட்டில் இருந்தால் இப்படி என்று அனைத்தையும் தனித்தனியாக ஒப்பிட்டு கணக்கிட்டு கொண்டு முழு ஜாதகத்தின் அடிப்படையில் அனைத்தையும், இதை தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், பல நூலை ஒவ்வொரு நூலையும் சேர்த்து 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 ஒரே கயிறாக்கி வருவது தான் பலன்னு சொல்கிறேன். கண்ணன், உங்கள் கேள்வியை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணமே இது போன்ற கேள்விகளுக்கு பதிலே சொல்ல முடியாது. ரிஷப லக்னம், நீச்ச சந்திரன், செவ்வாய் பரிவர்த்தனை, கூடுதலாக ஒரு தகவலை சொன்னீங்க. என்ன தகவலை சொன்னீங்க? இதில் வந்து சந்திரன் வர்க்கோத்தமம்னு சொன்னீங்க. சந்திரன் வர்க்கோத்தமம் என்றாலே என்ன வந்துடும்? அனுஷ நாலாம் பாதம்னு வந்துடும். அனுஷ நாலாம் பாதத்தில் மட்டும்தான் அவர் சந்திரன் இருக்கிறார். ஆக சந்திரன் எந்த புள்ளியில் இருக்கிறார் என்பதை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறீங்க. சரி, இப்போது கட்டம் வந்திருக்கிறது பாருங்க. கண்ணன், நீங்கள் கேட்ட ரிஷப லக்னத்திற்கு சந்திரனும் செவ்வாயும் நீச்ச பரிவர்த்தனை அடைந்து சந்திரன் வர்க்கோத்தமமாக இருந்தால் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹானஸ்டான பதில், ஏமாத்தாத பதில் இதுதான். நீங்கள் எத்தனை இடத்துல போயிட்டு நீச்ச பரிவர்த்தனை அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் வந்து முற்றிலும் தவறாக இருக்கும். ஜோதிடத்தில் ஒரு வரி பதில்களுக்கு இடமே இல்லை, இடமே இல்லைன்றதை அடிக்கடி சொல்லிட்டு வரேன் இல்லையா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கட்டம் வந்து விட்டது இல்லையா. ரிஷப லக்னம், சந்திரன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார், அனுஷ நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறார், அங்கே செவ்வாய் ஏழாம் அதிபதியாகி நீச்சனாகி மூன்றாம் வீட்டில் இருக்கிறார். 3-7 என்று சொல்லப்படக்கூடிய ஸ்திர லக்னத்தின் மாரகமும் பொதுவான மாரகாதிபதிகளும், ஸ்திர லக்னத்தின் மாரகாதிபதியும் பொதுவான மாரகாதிபதியும் பரிவர்த்தனையாகி தத்தம் வீடுகளுக்கு திரும்ப வந்து விட்டார்கள் என்கின்றது பரிவர்த்தனையான நிலைமை. சரி, பரிவர்த்தனை இங்கே அனுஷ நட்சத்திரத்தில் நடந்திருக்குது. அனுஷ நட்சத்திரம் அங்கே அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் எப்படின்னு தெரியாது. அதைவிட மேலாக ஒருவேளை இங்கே அமாவாசை சந்திரனாக அவர் இருந்திருந்தால், அதாவது இங்கே மார்கழி மாதத்தில் பிறந்திருந்தார், மார்கழி மாதம்னா அமாவாசை நோக்கி நெருங்கிட்டார்னு அர்த்தம். அனுஷ நட்சத்திரம் கேட்ட மூல நட்சத்திரத்தில் மார்கழி மாதத்தில் சூரியன் இங்கே தனுசில் இருப்பார். மார்கழி மாதம் என்றால் சூரியன் தனுசில் இருப்பார். அப்போது மூல நட்சத்திரத்தில் அமாவாசை அமைப்பு நடக்கும். அப்போ அந்த அமாவாசை அமைப்புக்கு 2 நாட்கள் முன்பாக பிறந்த இவர் பரிவர்த்தனையானாலும் பலன் இல்லை என்கின்ற அமைப்பில் வந்துடுவார். சரி, ஒருவேளை அதாவது சந்திரனை எப்பொழுதுமே சந்திரனுடைய ஒளி அமைப்போடு புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற அமைப்பில் நீங்கள் கேட்ட கேள்விக்குள்ளே எத்தனை உள் கேள்விகள் வருகின்றன, இதுதான் ஜோதிடம். ஜோதிடம் பொய்த்து போவது, ஜோதிடம் நகைப்பிற்கு உள்ளாவது, அனைத்தும் இது போன்ற கேள்விகளாலும் இப்படி ஜோதிடத்தை புரிந்து கொள்வதில் உள்ள ஆபத்தினாலும் தான். ஒருவேளை இங்கே 11 இடத்தில் குரு இருந்து, தன்னுடைய 5 பார்வையால் செவ்வாயையும் தன்னுடைய 9 பார்வையால் இவரையும் பார்த்தாரேயானால், இவரையும் அப்படியே சந்திரனையும் பார்த்தாரேயானால் இருவரும் நீச்சம் என்கின்ற நிலையையே மாறிவிடுவார்கள். பொதுவாக 3-7 அதிபதிகள் மாரகாதிபதிகள் பரிவர்த்தனையாகி இருக்கிறார்கள். இங்கே ஒருவேளை பாவத்துவமே இல்லைன்னு வச்சுக்குவோம்,